கல்வி அமைச்சு முன்னெடுக்கவுள்ள விசேட திட்டம் நடைமுறைக்கு வரும் புதிய விடயம். சூறாவளியாக தீவிரமடைய வாய்ப்பு, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இன்று போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு போலீசார் விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை. பசிலுக்கு எதிராக மொட்டுக்குள் வெடித்தது போர். தற்போது போதைப்பொருள் பாவனை பாடசாலை மாணவர்கள் மத்தியில் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இது தொடர்பில் பாடசாலைகளில் போதைப் பொருளை ஒழிக்கும் வேலை திட்டத்தை கல்வி அமைச்சு ஆரம்பித்துள்ளது. இதற்கமைய பாடசாலை சிற்றுணி சாலைகள், பாடசாலை பேருந்துகள் என்பன போதைப் பொருள் சோதனைக்குட்படுத்தப்படும் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், எதிர்வரும் ஜனவரி மாதம் 2 முதல் நாடு முழுவதும் உள்ள 100 கல்வி வலயங்களில் 10,150 பாடசாலைகளை உள்ளடக்கி இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. காவல் திணைக்களத்துடன் இணைந்து இந்த விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படும். இதேவேளை கொழும்பில் உள்ள 144 பாடசாலைகளில் போசாக்கு திட்டத்திற்கு மேலதிகமாக போதைப் பொருள் தடுப்பு வேலை திட்டம் தற்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பாடசாலை நேரம் முடிந்த பின்னர் தனியார் வகுப்பு அல்லது வெளியூர் செல்லும் மாணவர்கள் குறித்து பெற்றோர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் இதன்போது சுசில் பிரேமஜெயந்த் தெரிவித்துள்ளார். மாண்டேஸ் சூறாவளியாக தீவிரமடைய வாய்ப்பு உள்ளதால் பொதுமக்கள், மீனவர்கள் அவதானமாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நேற்று முன்தினம் ஏற்பட்ட தாளமுக்கமானது மணிக்கு 22 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நேற்று தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்படுவதாக முன்னாள் சிரேஷ்ட வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன் தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது திருகோணமலையிலிருந்து கிழக்காக 640 கிலோமீட்டர் தூரத்திலும், யாழ்ப்பாணத்திலிருந்து தென்கிழக்காக 780 கிலோமீட்டர் தூரத்திலும், காரைக்காலிலிருந்து கிழக்கு தென்கிழக்காக 840 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னையிலிருந்து தென்கிழக்காக 900 கிலோமீட்டர் தூரத்திலும் காணப்படுகிறது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரு மாண்டே சூறாவளியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இதனால் பொதுமக்கள், கடற்றொழிலாளர்கள் அவதானமாக இருக்குமாறும், ஆறுகளில், வாவிகளில், கடல்களில் கடற்றொழிலில் ஈடுபடும் கடற்றொழிலாளர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சமாதானத்தை சீர்குலைக்கும் வகையில் எந்த ஒரு தரப்பும் போராட்டங்களை இன்றைய தினம் மேற்கொண்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சந்தர்ப்பத்திற்கேற்ற வகையில் அந்த தருணத்திலேயே உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என கொழும்பு பிராந்தியத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் ஏஜி கே சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக எந்த ஒரு தரப்பினரும் அறிவித்தல் விடுத்த மாத்திரத்தில் போலீஸ் துணைக்களும் பதற்றமடையாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு போலீசாருக்கு கூடுதல் நேரம் செல்லாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்ப்பு போராட்டம் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து போலீசாருக்கு உரிய அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்காவிலிருந்து அண்மையில் நாடு திரும்பிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவிற்கு எதிராக அந்த கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளார். இதன்படி நாட்டில் பேரழிவை ஏற்படுத்திவிட்டு ஓடியொழிந்து கொண்டிருந்த பசில் ராஜபக்ச பொது வழியில் சுதந்திரமாக வந்து பேசுவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்த அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஒரு குற்றவாளி என நாடாளுமன்ற உறுப்பினர் வீரசுமன வீரசிங்க தெரிவித்தார். பசில் ராஜபக்ச தற்போது மீண்டும் பொது வழியில் பேச ஆரம்பித்துள்ளார். போராட்டக்காரர்கள் அமைதியாக இருப்பதே பசிலின் பேச்சுக்கு காரணம் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை அண்மையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஊடக மையத்தின் 4 ஆண்டு நிறைவு நிகழ்வில் பங்கேற்ற பசில் ராஜபக்ச தற்போது நாட்டில் தேர்தல் ஒன்றுக்கான தேவை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கல்வி அமைச்சு முன்னெடுக்கவுள்ள விசேட திட்டம் நடைமுறைக்கு வரும் புதிய விடயம். சூறாவளியாக தீவிரமடைய வாய்ப்பு, மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இன்று போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு போலீசார் விடுத்துள்ள கடுமையான எச்சரிக்கை. பசிலுக்கு எதிராக மொட்டுக்குள் வெடித்தது போர்.